வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஓல்டு மெமரிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராமப்புறங்களில் சின்ன வயசில் பள்ளி பருவ காலங்களில் நம்ம விரும்பி சாப்பிட்ட ஒரு காயை தாங்க பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன காய் அப்படின்னா ஈச்சங்காயங்க. ஈச்சங்காய் வந்து கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டவுனில் உள்ளவங்களுக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ அந்த ஈச்சங்காயை வந்து நீங்கள் பறித்து சாப்பிட போகிறோம். பறித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அது டிஃப்ரெண்ட்டான முறையில் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். அதை எப்படியெல்லாம் சமைக்க போகிறோம், அதை எப்படிலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம வந்து ஈச்சங்காய் செடிகிட்ட வந்தாச்சு. இப்போ ஈச்சங்காய் தெரியுது பாருங்கள், எல்லாம் ஒவ்வொரு குலை குலையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு குலை, இது ஒரு குலை, இப்படி ஒவ்வொன்றா நிறைய இருக்குது. இப்போ நம்ம அந்த குலையை வந்து அறுக்க போகிறோம். பாருங்க, குலை ஈச்சங்காய் குலை வந்து ஒரு குலையை அறுத்தாச்சு. எப்படி தெரியுது பாருங்கள், இந்த உரம் வச்சிடலாம். இப்போ இன்னொரு குலையாக இருப்போம், அதில் முள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் போய் ஈச்சங்காய் பறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்து சூதானமாக தான் பறிக்கணும். இதை வந்து பறிக்கணும். முள் பயங்கரமாக குத்துதுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே செவந்து போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவந்துச்சுனாவே அது முத்தி போயிடுச்சு, அது தேடி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஈச்சங்காய் இப்போ ஈச்சங்காய் குலையும் அறுத்தாச்சு. கிட்டத்தட்ட நாலு அஞ்சு குலை இருக்கும்போல இருக்கு, எல்லாம் அறுத்தாச்சு. யாருங்க வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம ஈச்சங்காய் பறிச்சாச்சு. இப்போ ஈச்சங்காய் பறித்து நம்ம சாப்பிட போகிறோம். ஈச்சங்காயை ஈச்சங்காய் வந்து கிராமப்புறங்கள் நிறைய இடத்துல கிடைக்கும். இதெல்லாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இப்போ உள்ள சந்ததிகளுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம ஈச்சங்காயை வந்து ரோட்டு ஓரங்கள்லையும் இந்த மாதிரி காடுகளில் வயல்வெளிகளில் நிறையா கிடைக்கிது. இதை பார்த்ததுமே எனக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. ஈச்சங்காயெல்லாம் எங்கே பார்த்தாலும் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுவோம் வாங்க. ஈச்சங்காய் வந்து உள்ள வந்து நம்ம சோறு இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஈச்சங்காய் கொத்தில் உள்ள இது ஒரு கிளை தான் அது. இப்போ இதில் வந்து ஒரு கிளையில் பார்த்திங்கன்னா 10-15 மேலே இருக்குது இந்த ஈச்சங்காய். இது வந்து சின்ன கொத்துங்கிறனால இதில் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து பெரிய கொத்தெலாம் இருந்துச்சு அப்படின்னா நிறையா இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், அந்த ஈச்சங்காயில் மேலே தோல், அதுக்கு உள்ள சோறு இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம சாப்பிடணும். அந்த தோலையும் சாப்பிட்லாம், அது வந்து கசக்கும், உடம்புக்கு நல்லது தான். பட் இருந்தாலுமே இந்த சோறு தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன். சோறு மாதிரி தான் இருக்கும் ஈச்சங்காய். நான் மேலே உள்ள தோல் வந்து பயங்கரமாக கசக்கேன். ஆனால் கசத்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சின்ன வயசில் நம்ம சாப்பிட்றது, இப்போ சாப்பிட்றேங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஈச்சங்காயெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா விரும்பி சாப்பிடுங்க.